வணக்கம் இந்திய நேரப்படி மதியம் ஒன்று முப்பது மணி செய்திகள் முதலில் ஜெம் செய்திகளை காதலாம் கள்ளச்சாராயம் விற்றால் ஆயில் தண்டனை சட்டசபையில் மசோதா தாக்கல் விருதுநகர் பட்டாசு ஆலை வெடி விபத்து பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு காங்கிரஸ் மூத்த தலைவர் ஸ்ரீனிவாஸ் மறைவு தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் இரங்கல் டெல்லியில் கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு தொழிலாளர்கள் பேர் உயிரிழப்பு தெலங்கானாவில் உள்ள கண்ணாடி தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் வெடி விபத்து ஐந்து பேர் உயிரிழப்பு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதி போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் இன்று மோதல் இனி விரிவான செய்திகளை காணலாம் கள்ளச்சாராயம் விற்றால் ஆயுள் தண்டனை விதிக்கும் வகையில் சட்டசபையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கள்ளச்சாராயம் விற்பனையை முற்றிலுமாக ஒழிக்கும் வகையில் மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா சட்டசபையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதாவை அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்தார் திருத்தப்பட்ட சட்டத்தின்படி கள்ளச்சாராயம் விஷசாராயத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் அதை தயாரித்து விற்பனை செய்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் என்றும் இந்த குற்ற செயலில் ஈடுபடுபவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பொய் பிரச்சாரங்களை முறியடித்து செய்கூலி செய்தாரம் இல்லாத வெற்றியை மக்கள் திமுக கூட்டணிக்கு வழங்கியுள்ளார்கள் என்றும் தேர்தல் தோல்வியின் தாக்கத்தால் கள்ளச்சார விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கையில் எடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசியவர் அவர் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கட்டாய பக்க அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளன அதனை இன்டர்போல் விசாரிக்க வேண்டும் என கூறினார் விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிட முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் பந்துவார்பட்டி கிராமத்தில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு தயாரிக்கும் ஆலையில் இன்று காலை எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வேடி விபத்தில் அச்சங்குளம் கிராமத்தை சேர்ந்த ராஜ்குமார் நடுச்சுருங்குடியை சேர்ந்த மாரிச்சாமி வெம்பக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் மற்றும் மோகன் ஆகியோர் உயிரிழந்தனர் இவ்விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் மேலும் அவர்களது குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளார் தெலங்கானாவில் கண்ணாடி தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டத்தில் ஷாட் நகர் பகுதியில் கண்ணாடி தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று உள்ளது இந்நிலையில் நேற்று மாலை தொழிலாளர்கள் கண்ணாடி தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர் அப்போது சற்றும் எதிர்பாராத வகையில் தொழிற்சாலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது இந்த கோர விபத்தில் தொழிலாளர்கள் ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர் மேலும் பதினைந்து பேர் பலத்த காயமடைந்தனர் இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் டெல்லியில் மழையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாக உயர்ந்துள்ளது டெல்லியில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் டெல்லியில் நேற்று வசந்த் விகார் பகுதியில் கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்டிருந்த அஸ்திவார குழியின் அருகே தொழிலாளர்கள் சிலர் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக அங்கிருந்த சுவர் இடிந்து விழுந்து இதில் மூன்று தொழிலாளிகள் உயிருடன் மண்ணில் புதைந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினரும் தேசிய பேரிடர் மீட்பு பணியினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இடிபாடுகளில் இருந்து மூன்று தொழிலாளர்களின் உடல்கள் இன்று காலை மீட்கப்பட்டதாக தீயணைப்புத் துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர் இதில் உயிரிழந்தவர்கள் சந்தோஷ்குமார் யாதவ் சந்தோஷ் ஆகிய இரண்டு தொழிலாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது மேலும் ஒருவரின் அடையாளம் கண்டறியப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் டெல்லியில் கனமழை காரணமாக எண்ணிக்கை உயர்ந்துள்ளது புதுச்சேரியில் எழுபது மாணவர்களுக்கு வருடாந்திர கல்வி உதவித்தொகையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி ரவுண்ட் டேபிள் விரக்ஷம் திட்டத்தின் கீழ் எழுபது மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது விழாவிற்கு ரவுண்ட் டேபிள் தலைவர் சரவணன் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு எழுபது தொகையாக பத்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் உள்ளிட்ட உறுப்பினர்கள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருத்தணியில் தலித் மக்கள் முன்னணி சார்பில் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தலித் மக்கள் முன்னணி சார்பில் கமலா திரையரங்கம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தலித் மக்கள் முன்னணி தலைவர் வழக்கறிஞர் திருநாவுக்கரசு கலந்து கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்றும் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இதில் அக்கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியின் கொலைக்கு பழிவாங்குவதற்காக ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த ஆறு பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி நகர்ப்பகுதியில் உள்ள அரசு மார்பக புற்றுநோய் மருத்துவமனை பின்புறம் பயங்கர ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் பதுங்கியிருப்பதாக பெரிய கடை காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பெயரில் போலீசார் விரைந்து வந்து அங்கு மறைந்திருந்த கும்பலை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினார் இதில் விஜி செல்வம் சக்திவேல் மற்றும் பிரகாஷ் என்பதும் அவர்களது சக கூட்டாளியான பரத்தை கொலை செய்தவர்களை பழிவாங்கவும் வழக்கு செலவிற்காக தொழில் அதிபர்களை மிரட்டி வழிவரி செய்ய பதுங்கியிருந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து ஆறு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த கத்தி வீச்சருவால் நான்கு செல்போன்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சிவகங்கையில் மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சிவகங்கை வழக்கறிஞர்கள் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வாயில் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் ஆகிய மூன்று சட்டங்களில் பிரிவுகளை முழுமையாக மாற்றி புதிய சட்டங்களாக தாக்கல் செய்துள்ளவற்றை உள்ளவற்றை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்றும் மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை எதிர்த்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் வழக்கறிஞர்கள் வாயில் கருப்பு துணி கட்டி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விருதாச்சலத்தில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பெரியார் நகரில் தனியார் கைப்பந்து கழகம் சார்பில் தென்னிந்திய அளவிலான ஆறாம் ஆண்டு அழகப்பான் நினைவு கைப்பந்து விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலைச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற போட்டியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் தம்புராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கொடியேசைத்து துவக்கி வைத்தார் பின்னர் விளையாட்டு வீரர்கள் பேருந்து நிலையம் முதல் விளையாட்டு மைதானம் வரை நடைபயண பேரணியை பின்பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ் வட்டாட்சியர் உதயகுமார் காவல் ஆய்வாளர் முருகேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆத்தூர் அருகே பாலம் கட்டித்தரக்கோரி கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள துளுக்கனூர் ஊராட்சியில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் வசிஷ்ட நதியில் கழிவுநீர் அதிக அளவில் கலந்து செல்வதால் கழிவு நீரில் நீந்தி சென்று இறந்தவரின் உடலை அடக்கம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி பாலம் கட்டித்தர வேண்டும் என கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் அறிவித்தனர் இதற்காக வசிஷ்ட நதி பகுதியில் இருந்து இறந்தவர் உடலை எடுத்து செல்வது போல் பாடை கட்டி ஊர்வலமாக மேலதாளத்துடன் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலகத்தில் மனு அளித்தனர் ஆனால் இதை விட்டால் இப்போதைக்கு நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றி தான் அவங்க வரணும் அது போனமாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி பள்ளிக்கூடத்துக்கு இருந்தாலும் சரி எங்கே போகிறதா இருந்தாலும் கூட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றி தான் அவங்க வரவேற்கிறது ஆனால் அதே நேரத்தில் இந்த சின்ன மேம்பாலம் அதில் கட்டுனா மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை தூக்கி தோடுறதும் பிரச்சனை இல்லை பள்ளிக்கூடத்துக்கு கட்டுரைகளுக்கு போகிறதும் பிரச்சனை இல்லை அன்றாட வாழ்க்கை அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அது மிகப்பெரிய அளவுக்கு பயன்பாட்டுக்கு உதயகரமாக மாதிர்பான ஒரு இடம் எனவே மார்க்சிஸ்ட் கட்சி அந்த கிராம மக்கள் இன்னைக்கு என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா மூன்று கோரிக்கைகளை வைக்கிறாங்க ஒன்று இந்த பாலம் என்பது உடனடியாக கட்டப்படும் அதோடு மட்டுமல்ல அதில் வரக்கூடிய அந்த சாலை இருபுறமும் ஆக்கிரமிப்பு சோப்பா ஆலை அந்த சில தனிநபர்கள் அந்த ஆக்கிரமிச்சிருக்காங்க இந்த ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு பகுதியில் உடனடியாக அகற்றப்படும் அதோடு வந்து ஏஜென்னா அந்த கழிவு நீர் இந்த ஆலைகளில் இருந்து வரக்கூடிய கழிவு நீர் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் தடை செய்யப்பட வேண்டும் கோவில்பட்டி அருகே இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மந்தித்தோப்பு கிராமத்திற்கு உட்பட்ட கணேஷ் நகர் மற்றும் ராஜகோபால் நகர் பகுதியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர் அவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு குடியிருப்பு ஆக்கிரமிப்புகளை வரைமுறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் முன்னூற்று முப்பது நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது மேலும் அப்பகுதியில் குடியிருந்து வரும் இருநூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தாலுகா செயலாளர் மந்தித்தோப்பு பாபு தலைமையில் கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பின்னர் தங்களது கோரிக்கை மனுவினை தாலுகா அலுவலகத்தில் வழங்கினார் மனுவை பெற்றுக்கொண்ட அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் கள்ளக்குறிச்சியில் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என கோரி அதிமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் நகர்மன்ற கூட்டத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சியில் நகர்மன்ற உறுப்பினர்களுக்கான மாதாந்திர கூட்டம் மன்ற தலைவர் நாகராஜ் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் திமுக கூட்டணியைச் சேர்ந்த எட்டு உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்றிருந்தனர் இந்நிலையில் கூட்ட அரங்கத்தின் வாயில் முன்பு நகர் செயலாளர் பிரினியோ கணேஷ் தலைமையில் திடீரென ஒன்று கூடிய அதிமுகவை சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர்கள் பதிமூன்று பேரும் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கூட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஐம்பத்தி எட்டு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது ராணிப்பேட்டையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாவட்ட செயலாளர் பாலமுருகன் தலைமை தாங்கினார் இதில் அரசாணை எண் இருநூற்று நாற்பத்தி மூன்றை ரத்து செய்யக் கோரியும் பொதுமாறுதல் கலந்தாய்வு நடத்துவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மூனார் அருகே வீட்டு வளர்ப்பு பசுவை தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இடுக்கி மாவட்டம் மூனார் அருகே மணி பிரேமா என்ற தம்பதியினர் பசுமாடுகளை வாங்கி வளர்த்து வருகின்றனர் இந்நிலையில் இருவரும் தேயிலை தோட்டத்திற்கு வேலைக்கு திரும்பி சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வளர்ப்பு பசு ஒன்று காணாமல் போனது தெரியவந்தது இதையடுத்து பசுவை தேடியபோது காட்டுக்குள் புலி ஒன்று பசுவை தாக்கி இழுத்துச் சென்றது தெரியவந்தது இதேபோல் இரண்டு நாட்களுக்கு முன்பு லக்ஷ்மி எஸ்டேட் மிடில் டிவிஷனை சேர்ந்த விஜயகுமாரின் பசுவையும் புலி தாக்கியது குறிப்பிடத்தக்கது இதேபோல் மூணார் எஸ்டேட் பகுதிகளில் பசுக்களை புலி தாக்குவது தொடர்கதையாகி வருகிறது இதனை வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கோவில்பட்டி அருகே கோவில் நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி ஊர் பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இனாம் வணியாட்சி பகுதியில் அமைந்துள்ள மலைக்கார போதி அம்மன் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு சொந்தமான இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து கோவில்பட்டி தாசில்தார் சரவண பெருமாள் கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் கோவில் நில ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் மயிலாடுதுறை மணிகூண்டுக்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டதாக மிரட்டல் விடுத்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான மணி குண்டில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக காவல்துறையினருக்கு மர்ம நபர் ஒருவர் மிரட்டல் விடுத்துள்ளார் இதனையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டு உடனடியாக மெட்டல் டிடெக்டர் மோப்பனாய் உதவியுடன் சோதனை நடத்தப்பட்டது சோதனையின் முடிவில் வெடிகுண்டு எதுவும் இல்லாதது தெரியவந்தது பின்னர் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சரவணன் என்பவரை கைது செய்து விசாரித்ததில் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்தது பின்னர் காவல்துறையினர் சரவணன் உடல்நிலையை கருதி ஜாமீனில் விடுவித்தனர் ராமநாதபுரம் அருகே செல்வ கருப்பண்ண சுவாமி கோவிலில் பதினாறாம் ஆண்டு வருடாபிஷேகத்தை ஒட்டி பாலபிஷேகம் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே மூலக்கரப்பெட்டியில் ஸ்ரீ செல்வ கருப்பண்ண சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் பதினாறாம் ஆண்டு வருடாபிஷேக விழாவை ஒட்டி பக்தர்கள் பால் குடங்களை தலையில் சுமந்து கொண்டு கிராமத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக ஓர்வலமாக செல்வகருப்பண்ண சுவாமி கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் மூலவர் செல்வகருப்பண்ண சுவாமிக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக அன்னதானம் வழங்கப்பட்டது பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு தடுப்பணைகளை கட்டுவதை தடுக்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சுபலட்சுமி தலைமையில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் விவசாயிகள் பேசுகையில் பாலாற்றின் குறுக்கே ஆந்திர மாநிலம் இருபத்தி இரண்டு தடுப்பணைகளை கட்டி முடித்துவிட்டதாக தெரிவித்தனர் மேலும் மாம்பழ தொழிற்சாலை அரசு துவங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்தனர் பாலாறு தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சுபலட்சுமி பேசுகையில் பாலாறு அணை கட்டும் விவகாரத்தில் தமிழக அரசு கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுப்பார் என்று தெரிவித்தார் இனி வருவது விளையாட்டு செய்திகள் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று பரீட்சை நடத்துகின்றன ஒன்பதாவது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கியது அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இணைந்து நடத்தும் இந்த கிரிக்கெட் திருவிழாவில் இருபது அணிகள் பங்கேற்றன லீக் மற்றும் சூப்பர் எட்டு சுற்று முடிவில் இந்தியா ஆப்கானிஸ்தான் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து அணிகள் அரையிறுதியை எட்டின அரையிறுதியில் தென்னாப்பிரிக்கா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானையும் இந்திய அணி அறுபத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்தையும் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தன இறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் பார்டோஸ் தலைநகர் பிரிட்சனில் உள்ள கெங்சிங்டன் ஓவன் மைதானத்தில் இந்திய நேரப்படி இன்றிரவு எட்டு மணிக்கு பலப்பரட்சை நடத்துகின்றனர் இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளிவிளை நிலவரம் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஐம்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு பத்தொன்பது ரூபாய் அதிகரித்து ஆறாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு சவரன் நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் அதிகரித்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது 24 கேரட் தூய தங்கம் ஒரு சபரின் 58.344 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிராம் வெள்ளி 94 ரூபாய் 50 காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளி 94.500 ரூபாய்கும் விற்பனை செய்யப்படுகிறது மீண்டும் ஜெம் தாலிக்பு செய்திகள் கள்ளச்சாராயம் விற்றால் ஆயில் தண்டனை சட்ட சபையில் மசோதா தாக்கல் விருதனகர் பட்டாசு ஆலை வெடி விபத்து பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிட முதலமைச்சர் உத்தரவு காங்கிரஸ் மூத்த தலைவர் ஸ்ரீனிவாஸ் மறைவு தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் இரங்கல் டெல்லியில் கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு தொழிலாளர்கள் மூன்று பேர் உயிரிழப்பு தெலங்கானாவில் உள்ள கண்ணாடி தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் வெடி விபத்து ஐந்து பேர் உயிரிழப்பு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று மோதல் இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு எட்டு முப்பது மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் नंरी व